ஓகே கைஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. ஸோ ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. இன்றைக்கி டேட் February 8th. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock கிளம்புற மாதிரி தான் பிளான் போட்டோம். ஸோ இன்றைக்கி பள்ளிக்கொண்டா டோல்கேட்லேருந்து சென்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்கு. என்னடா இந்த டிராஃபிக்கு அப்படின்னு யோசித்து பார்த்தா, இந்த சசிகலா அப்படின்னு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்காங்களா என்னான்னு தெரியல. ஸோ அதனால் செலப்ரேஷனுக்காக மக்கள் ப்ளஸ் டிரைவர்ஸ் தான் செம்ம அவதிப்பட்டிருக்காங்க. அண்ட் ப்ரோ தான் நம்ம டிரைவர். ப்ரோ ஹாய். ஹாய். ஸோ ப்ரோ நேம் தான் அபி. இவர் தான் நமக்கு இப்போ ஊட்டி கூட்டின்னு போக போகிறாரு. ஸோ எதுக்காக போகிறோம் அப்படின்னா, காண்டு சாங்கோட தெலுங்கு சாங்கோட ஷூட்காக தான் போயிட்டு இருக்கிறேன். அண்ட் டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 1 o'clock மேலே ஆகிடுச்சு, விச் இஸ் கரண்ட்லி February 9th. ஸோ இப்போ நான் சென்னைக்கு போயிட்டு நம்ம காண்டு தமிழ் சாங் யார் சினிமாட்டோகிராஃபி பண்ணாரோ அவரை பிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு அப்படியே கிளம்ப போகிறோம். ஸோ தூக்கம் யாருமே தூங்கலை, பிகாஸ் போகிற வரி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணிகிட்டே தான் நாங்கள் போகிறோம். அதே மாதிரி ஊட்டிக்கு போயிட்டும் பார்த்திங்கன்னா ஷூட் தான் நடக்க போகுது. ஸோ ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பேனர் தான் ADMK-ஓடது. ஸோ அவங்களோட என்ட்ரிக்கான செலப்ரேஷன்ஸ் போகிறது இருக்குது. செலப்ரேஷன்ஸ் பண்ணலாம், அதுக்குன்னு சொல்லிட்டு மக்கள் எவ்வளோ ஆகுது, எவ்வளோ டிராஃபிக்கு. 9 o'clock வர வேண்டிய காரு. ஸோ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 11:30 தான் வந்தது. அவ்வளோ டிராஃபிக், வண்டிங்களே மூவ் ஆகலையா ஹைவே ஃபுல்லாகவே. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 2:10 ஆகுது ஏர்லி மார்னிங். அண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா February 9th தான் ஹைவேக்கு வந்தாச்சு, பூந்தமல்லி ஹைவே. மோஸ்ட்லி நிறைய பைக் பிளாகில் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இந்த வாட்டி ஆக்சுவலாக நம்ம ஆகாஷ் கொடுத்த அந்த கேமரா ஒன்று இருக்குது, சோனியோட A7 III. நீங்கள் அந்த பிளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதில் தான் ஆக்சுவலாக ஷூட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் ஹேண்டில் பிடிச்சி தான் பிளாக் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் அந்த ஷோல்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்க வேணான்னு இருக்கேன். ஆல்ரெடி இது விழுந்து 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஊட்டி கிளம்புறேன். கமிட்மெண்ட் அந்த மாதிரி வேறு எதுவுமே பண்ண முடியாது. கைஸ் சீரியஸாக ரோட்லேயே பார்த்தீங்கன்னா மொத்த பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு சீன் இப்போ நடந்தது வேறு லெவல், அப்படியே பயங்கர என்ட்ரன்ஸ் எங்களுக்கு காரில். இங்கே இந்த இடத்துல தான் கிராஸ் பண்ண போகிறாங்களா இல்லைன்னு தெரியல. அவங்க சசிகலா பயங்கர க்ரௌடு பார்த்தீங்கன்னா, கார்லாம் ஃபுல்லாக பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. லென்ஸ் ஒன்று வாங்கணும், 85mm லென்ஸ் ஒன்று ஷூட்காக. அது வல்சர்வாகத்தில் அந்த லென்ஸை பிக் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து அப்படியே எவ்வளோ சீக்கிரமாக கிளம்ப முடியுமோ ஊரை தாண்டினோம் நம்ம. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா க்ரௌடு தான். பாருங்கள் பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டை பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸி 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 பிஸி. இங்கெல்லாம் பயங்கரமான க்ரௌடு இருக்காங்க. ஃபுல் டிராஃபிக், ஃபுல்லாக 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 அவங்க தான். ஸோ கைஸ் சுலைமேடு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு, பிரமோதுக்கு தான் வெயிட்டிங்க. அண்டு பயங்கரமாக செலப்ரேஷன் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. போலீஸ் தான் சீரியஸாக பாவம், அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக செலப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அது சந்தோஷம், நம்ம அதை பற்றி எந்த கமெண்ட்டும் பார்த்திங்கன்னா பண்ணக்கூடாது. நம்ம இன்றைக்கி காண்டு சாங்கோட தெலுங்கு ஷூட்காக ஊட்டிக்கன்றது போய் கொண்டு இருக்கிறோம். 10 hours இங்கேருந்து காட்டுது. ஃபைனலி லேட் கமர் பிரமோத் வந்து விட்டான். உன்னை பற்றி எவ்வளோ பெருமையாக சொல்லியிருந்தேன் தெரியுமா, பக்காவை ரோட்லேயே வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். நைட் 2:30 எழுப்புனா எங்கேருந்து பக்காவை ரோட்லேருந்து வெயிட் பண்ணுறது, மூணு எழுப்புனே தூங்கி மூஞ்சி விட்டு தள்ளிட்டு வேலை வேறு எதுவும் பண்ணல. கிளம்பியாச்சு, இப்போது வயா திருச்சி விழுப்புரம் தான் போக போகிறோம் ஊட்டிக்கு. அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 4:20 ஆகுது. ஷூட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 5 o'clock இந்த இடத்துல நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் கார் ஓட்டுற மாதிரி ஒரு சீனு, கார் ஓட்ட அந்த அளவுக்குலாம் சத்தியமாக தெரியாது, 90% தெரியாது, கொஞ்சம் தான் எனக்கு தெரியும். யாருப்பா அது? ஸோ இந்த இடத்துல தான் இப்போ ஷூட் ஸ்டார்ட் ஆக போகிறது. ஸோ இவர் தான் வில்லன் ஷூட்டிங்கில். ஸோ காண்டு தெலுங்கு சாங்கோட ஃபஸ்ட்டு சீன் காரில் பார்த்தீங்கன்னா நான் ஓட்டுற மாதிரி எடுத்திருக்கோம். கண்ணில் கிளிசரினே போடாமல் அழுதுருக்கேன். ஸோ ஐ எம் எ பார்ன் ஆக்டர். அதே மாதிரி காரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்டியிருக்கேன், வண்டி எங்கேயும் ஸ்டாப் ஆகாமல் 4 gears போட்டிருக்கேன். எனக்கு காரே ஓட்ட தெரியாது, அதுதான் உண்மை. கார் ஓனர் பார்த்தீங்கன்னா பயங்கர பயத்தில் தான் எனக்கு காரே கொடுத்தாரு. ஸோ தமிழ் தெரியாது, கன்னடா ஃபுல்லாக. இங்கே ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்கோம் மூணு பேருமே. செம்ம தூக்கம் வருது எனக்கு, 2 days ப்ராப்பராக தூங்கலை. எவ்வளோ நேரம் நான் தூங்கினேன்? மொத்தமாக ஒரு 2.5 hours தூங்கிருப்பேன். அப்படியே ஃபுல் ஸ்லீப்.
ஸோ இன்னும் ஒரு 410 கிலோமீட்டர்ஸ் இருக்கு டு ரீச். ஆமாம் ப்ரோ. ஹாய் ஹாய் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருக்காரு. ட்ரோன் ஷாட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எடுத்து முடித்தேன் நம்ம சாங்குக்காக. இப்போ ட்ரோனை எவ்வளோ வீரமாக கம்பீரமாக கையில் பிடிக்க போகிறோம் மட்டும் பாருங்க. செப்ரரி హైదరాబాద్కి వెళ్తున్నారా? నా పర్ఫార్మెన్స్ అరే ఒక్క నిమిషం రా, మేనేజర్ ఫోన్ చేస్తున్నారు. నమ్మ సినిమాటోగ్రాఫర్ ఆగే ప్రమోద్ పాతిగ్నా ఒక షాట్ ఎడుకరదికి నా పంటారు సెర్పు ఏదో వీటుకుల్ల వర మరి కార్ కుల్ల ఉకారతకు రోడ్లే సెర్పు ఉట్టు ఉల్ల ఎర్తారు. ఆల్మోస్ట్ 3 4 కిలోమీటర్ రివర్స్ వందిట సెర్పు తేడి కండిపిడిచి ఇపుదా వందా. இதை பற்றி உன் எக்ஸ்பீரியன்ஸ்ரா? திஸ் இஸ் த செருப்பு ஹண்ட். ஏதோ ஏதோ கோயிலுக்குள்ளே வர மாதிரி செருப்பு ரோட்டில் கைட்டு வச்சுட்டு உள்ளே வந்துட்டான். வந்துட்டு அந்த ஒரு ஷார்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க. செருப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னும் 6 ஹவருக்கு மேலே காட்டுது. இன்னும் டிஃபனில் எதுவுமே சாப்பிடல. நியர் டு கோயம்புத்தூர் கும்கி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒரு இடத்துல நிப்பாட்டிருக்கோம். ஹோட்டல் கும்கி. ஸோ நான் ஒரு 2-3 சப்பாத்தி இவங்க பரோட்டா அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே சாப்பிடல. டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆகுது மார்னிங்கு. அண்ட் இதுக்கப்புறம் சில ஃப்ரீ ஸ்டைல் ஷூட்டிங்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிம்பல் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், ஃபிட் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கேமரா பார்த்திங்கன்னா சார்ஜ் அங்கே போட்டு வச்சுருக்கேன். மட்டன் கிரேவி சூப்பராக இருக்குது. நாட்டுக்கோழி கூட சொல்லியிருக்கோம், பட் நாட்டுக்கோழி நான் ட்ரை பண்ண விரும்பலை, ஏன்னா ரொம்ப சூடு உடம்புக்கு. சுகேஷ் இங்கே சாப்பிட்டு முடிச்சாச்சு. கும்கி ரெஸ்டாரண்ட் நாட்டுக்கோழியாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த சைட் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் வாங்க. ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு 590 ருபீஸ் பார்த்தீங்கன்னா பில் ஆச்சு. அண்ட் இங்கேயே சில ஷார்ட்ஸ்லாம் நான் எடுத்தேன் ஃபார் சாங்கு காண்டு தெலுங்குக்கு. வெளியே வந்து கத்தணுமா? நல்லா நாளை பார்த்து காந்த கையை ஃபோர்ஸாக பண்ண முடியாது. கை வந்து சும்மா வந்து நான் சாத்தினே அடிக்கிற மாதிரி யாராவது அடிக்கிற மாதிரி ஆனால் வந்து அடிக்கிற மாதிரி மாதிரி கொடுக்குறேன். ஆ பார்த்து பார்த்து அந்த கையை ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, ரைட் கை மட்டும் கொடுங்க. ஓகே உள்ளது வெளியே வரீங்கல்ல, ஜஸ்ட் வெளியே வந்து மூடிடுங்க. உள்ளது கூட வெளியே அங்கிருந்து அது வெளியே வந்து தூக்கம்லாம் தெளிஞ்சிடுச்சு. இவ்வளோ நேரம் நானும் கார் ஓட்டிகிட்டு இருந்தேன். அபி ஹவ் ஐ டிரைவ்? சூப்பர். சூப்பர்லாம் இல்லைங்க, மஸ்ட். ரெண்டு பேரும் அடிச்சு தூக்க பார்த்தாருங்க. நான் பைக் ஓட்டுறேன் நினைப்பில் அடிச்சு ஓட்டுறேன் கார். ஃபர்ஸ்ட் கீர்லேருந்து ஃபோர்த் கீர் போட்டாரு. ஃபர்ஸ்ட் கீர்லேருந்து அப்படியே ஃபோர்த் கீர் போட்டேன். பட் ஜர்க்காயில் வண்டி ஸ்டாப் ஆகலை. அது வரைக்கும் சந்தோஷம்.
அண்டு இன்னொரு 1.5 ஹவர் ஆகும் நினைக்கிறேன் ஊட்டிக்குள்ளே போகிறதுக்கு. அண்டு போனதுக்கப்புறம் டைரெக்டாக நாங்கள் டைகர் ஹில்லுக்கு தான் போக போகிறோம். அங்கே தான் ஒரு ஷூட் நாங்கள் பிளான் பண்ணுறோம். ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அங்கே போகலான்னு இருக்கோம். இன்கேஸ் நாங்கள் போகிற டைம்லேயே சன்செட் ஆகிடுச்சு அப்படின்னா டைரெக்டாக அந்த ஷூட்டிங் லொக்கேஷனுக்கே போகலான்னு இருக்கோம். ஸோ கைஸ், ஊட்டி மலை மேலே ஏறிக்கொண்டிருக்கிறோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் மேக்ஸிமம் ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முன்னாடி தெரியுது உங்களுக்கு, வைட் வியூ காட்டுறேன். அண்டு ஸ்டார்டிங்கில் செக் போஸ்ட் இருக்குமான்னு தெரியல, இ பாஸ்லாம் கேட்பாங்களான்னு. ஆனால் இ பாஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். ஸோ ஊட்டியோட என்ட்ரன்ஸ் வந்து விட்டது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா குன்னூருக்கு அந்த மேட்டுப்பாளையம் குன்னூர் ரயில்வே ட்ராக்கு. இதுக்குள்ள நடந்து போயில எடுத்த செம்மையாக இருக்கும் ப்ரோ. ஸோ ஒரு வாட்டி கூட இந்த ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணது கிடையாது. எங்களுக்கு லக் இருந்ததுன்னா பார்ப்போம். ஆனால் கான்செப்ட் கேளுங்களேன், கொடைக்கானலில் நாங்கள் டெஸ்ட் எடுத்தோம், ரிசல்ட் வரத்துக்கு 2 நாள் ஆகுமா. ஆனால் எங்களுக்கு உள்ளே போயிட்டு சொல்லிட்டாங்க, சரி எங்களுக்கு கொரோனா இருந்ததுன்னே வச்சுங்க, அது எடுக்கிறது வேஸ்ட் இல்லை. ஒன்று ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே வரணும்னு சொன்னால் ஒரு லாஜிக் இருக்குது. எடுத்ததுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் ரிசல்ட் வரும், நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னா அது என்ன லாஜிக்னே தெரியல. ஸோ ஊட்டியில் என்ன ரூல்ஸ்னு தெரியல, பட் இ பாஸ் இஸ் மேண்டட்டரி, யாரும் கேட்க மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் நினைக்கிறேன். போலீஸ் இஸ் பிளாக்கிங் த வெஹிக்கல்ஸ். டைம் ஏ டோர் மட்டும் திறந்து வைக்காதரா. ஸோ மேலே போகிறதுக்கு டிக்கெட் நினைக்கிறேன். மலை மேலே ஏறிக்கொண்டிருக்கிறோம். ஹேர் பின் பெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. அண்டு காரில் விலாக் பண்ணுறது சீரியஸ்லி என்டையர்லி கிரிஞ்சு ஃபுல்லாக இருக்குது. எனக்கு பைக்கில் பண்ணி தான் நல்லா பழக்கம், காரில் சீரியஸாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் கரெக்டான டைமில் தான் நாங்கள் மலை ஏறுறோம்னு நினைக்கிறேன். சன்செட் இன்னும் மேக்ஸிமம் 1 ஹவரில் ஆகும், ஸ்டார்ட் ஆகும். அபி ஃபர்ஸ்ட் டைம் ஹில்ஸா? யா ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம். ஹில்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா? சூப்பர், தேங்க் யூ. வெயில் ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்குது, சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. வைட்ல காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு, வேற லெவல்ல இருக்குல்ல. பஸ் ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் ஒரு நேஷனல் அவார்டே கொடுக்கலாம் போல இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஆனா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், பைக் ஓட்டுற மாதிரி அசால்ட்டா ஓட்டுறாங்க பஸ் எல்லாம். குரங்கு பிள்ளைங்க வேற ஃபுல்லா இருக்கானுங்க சைட்ல, அதனால உஷாரா இருக்கணும். உள்ள கீழே பூண்டு போன கீழே பிடிங்கன்னு போயிட்டா கூட ஒன்றும் பண்ண முடியாது. டிராஃபிக் இருக்கு, ஏதோ ஒரு பாயிண்ட்ல மட்டும் இ பாஸ் செக் பண்ணுவாங்களாம். கீழே 70 ரூபாய் வாங்கினாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது இந்த மாதிரிலாம் வாங்கலை, இப்போ ஏன் 70 ரூபாய் வாங்குறாங்கன்னு தெரியல. ஸோ கைஸ், இங்கே டீ குடிக்கலான்னு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். காரில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டீசல் இல்லை. இங்கே ஒரு 10 கிலோமீட்டர் போனால் தான் டீசல் கிடைக்கும். சரி டீயை சொல்லிட்டு அப்படியே பஜ்ஜி சாப்பிட்டு நீங்கள் ட்ரோன் ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு. சூடாக பஜ்ஜி போட்டுருக்காங்க, 10 ரூபாய் ஒரு பஜ்ஜி.
டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 6:00 ஆயிடுச்சு. இன்னும் கூட ஆக்சுவலாக சூரிய பகவான் இருக்காரு. ஸோ எங்களுக்கு லைட்டிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காரு ஷூட்காக. சூப்பரான சில ஆசமான ஷார்ட்ஸும் ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டு நைட்டும் ஷூட் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் புக் பண்ண ரூம்க்கே நாங்கள் போகிறதில்லை, நைட்டு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷூட்லாம் முடிச்சுட்டு தான் ஒரே அடி ரூமுக்கு போக போகிறோம். சன்செட் ஆயிடுச்சு, எப்படி இருக்கு பாருங்க கிளைமேட்டு. குவீன் ஆஃப் ஹில்ஸ்னா சும்மாவா, வேற லெவல்ல இருக்கு பாக்கிறதுக்கு. ஒரு தனி சுகமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. அதே மாதிரி ஒரு செம்ம ஸ்பாட் கிடைச்சது சாங் ஷூட் பண்றதுக்கு, ஒரு சின்ன சந்து மாதிரி. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல, சும்மா கார் நிப்பாட்டணும், இந்த இடத்துல ஏதாவது டேக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வேற லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் கிடச்சிருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் இருத்த போது மேக்ஸிமம் ஒரு கால் மணி நேரத்தில் இருட்டிடும். அண்ட் இப்போ இன்னொரு ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். யாருமே தூங்கலை. ஒரு விஷயத்துக்கு நல்லா வரணும் அப்படின்னா, இல்லை ஓரளவுக்கு நல்லா வரணும்னா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க்கும் வேணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். Acting, no real crying. So guys, finally we have reached Aventura Tiger Hill. Already நம்மளோட ஊட்டி வ்ளாக்ஸில் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இதே இடத்துல தான் 2 nights பார்த்தீங்கன்னா டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணியிருந்தேன். வெறித்தனமான குளிர் இருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வித்தின் 5 to 10 seconds பார்த்தீங்கன்னா மறுத்து போகுது, அந்தளவுக்கு குளிருது. ஸோ இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வந்த கேஜெட்ஸ்லாம் கொஞ்சம் ரிசப்ஷனில் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஷூட்ன்றது கண்டினியூ பண்ண போகிறோம். கேம்ப் ஃபயர் இடம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஷூட் நாங்கள் எடுக்க போகிறோம். வேறு லெவல் ஃபன் பண்ணிட்டு காரில் மேலே வந்தோம். தூக்கமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக செத்து போச்சு, ஒரு நாள் மேலே ஆயிடுச்சு இப்போ தூங்கி. பிரமோத், ஹவ் இஸ் த பிளேஸ்? ஸோ இன்னும் கொஞ்சம் நாங்கள் வெளிச்சத்தில் வந்திருந்தா அந்த பின்னாடி செம்ம வியூ இருக்கும். ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டேன் இந்த வியூ, வந்துட்டு பயங்கர பின்னாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டென்ஸ் தான். ஸோ இது என்ன பிளேஸ் அப்படின்னா அவெஞ்சுரா டைகர் ஹில். மேபி நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் தாராளமாக. ஸோ கைஸ், 13 degrees இருக்குது. அண்டு நைட்டு 7 கிட்ட போகுமா எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே அவெஞ்சுரா டைகர் ஹில் அதை சார்ஜ் போட்டிருக்கோம். அண்ட் இங்கே தான் ஆக்சுவலாக நைட் ஷூட்டு. ப்ளஸ் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களோட எஸ்டேட்லேயே பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு. அண்ட் ஒருத்தர் சாப்பிட்றானா இல்லையான்னு தெரியாமல் ரெண்டு பேர் தெரியல. குளிருக்கு பர்ஃபெக்ட் ஃபுட்டுனா மேகி தான், சூப்பராக இருக்கு. இது மறுபடியும் எக்ஸ்ரே எடுக்க சொல்றீங்களா? இது செம்ம குளிர். ஷூட் பார்த்தீங்கன்னா இன்னும் போயிட்டு தான் இருக்கு, வேற வழியே இல்லை எனக்கு. கடைசியில் பிளாக் காஃபி தான் குடிக்கிறேன். ஆக்சுவலாக இது சரக்கு கிளாஸில் ஏன் ஊற்றி வச்சிருக்கேன் அப்படின்னா ஷூட்டுக்கு இப்போ அது தேவை. நான் சரக்கு அடிக்கிற மாதிரி ஒரு சீன் சாங் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க எந்தளவுக்கு குடிகாரனாக மாறி இருக்கேன் அப்படின்னு. சத்தியமாக இது டிகாசன் தான், வேறு எதுவுமே கிடையாது. புகை இப்போ தான் நின்றுச்சு, ஆக்சுவலாக புகை வந்துட்டு தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே கேம்ப் ஃபயர் போட்டிருக்காங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு நாளைக்கு அகெயின் ஷூட்ன்றது ஸ்டார்ட் ஆகும். ஸோ டே 2 வ்ளாக் போட முடியுமான்னு தெரியல. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஸோ கைஸ், டே 1 ஊட்டிக்கு வந்து
காண்டு சாங்கோட தெலுங்கு ஷூட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முடிச்சாச்சு. அண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டைம் இப்போ 11 தாண்டிடுச்சு. ஸோ அவெஞ்சரா டைகர் ஹில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இந்த ஒரு ஷூட்காக, கேம்ப் ஃபயரில் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபார் அரேஞ்சிங் த கேம்ப் ஃபயர். ஸோ நான் ஆல்ரெடி இங்கே விசிட் பண்ணியிருந்தேன், நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னு செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ், நீங்கள் வந்து கேம்ப் ஸ்டே பண்ணலாம், உங்களுக்கு ஹாட் வாட்டர்லேருந்து எல்லாமே இருக்கும். அண்ட் காலையில் எழுந்த உடனே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இங்கே வியூவெலாம் இருக்கும். நான் 1 இயர் பிஃபோர் இங்கே வந்து நான் ஸ்டே பண்ணியிருந்தேன், இப்போ ஸ்டே பண்ண முடியாது பிகாஸ் லக்கேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம். அண்ட் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க சில லொக்கேஷன் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை அங்கே தான் போயிட்டு செகண்ட் டே ஆஃப் ஷூட் இருக்க போது நாளைக்கு வைண்ட் அப் பண்ணிவிட்டு நைட் பார்த்தீங்கன்னா திரும்பி வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். பையனும் பார்த்தீங்கன்னா குளிரில் அவஸ்தப்பட்டு நினைவு பண்ணிவிட்டு நடிக்கிட்டே பண்ணுறான், நம்மளால் காரில் உட்காந்து ஜாலியாக ஸ்லீப்பிங் தான், எதுவுமே இல்லை. ஸோ இதோடு பார்த்தீங்கன்னா இங்கே அவென்ச்சராலே நான் வ்ளாக் என் பண்ணிக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வ்ளாக் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நம்ம எப்பவுமே பைக்கில் தான் என்னை பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி காரில் கொஞ்சம் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், டூ ஃபாலோ மீ ஆன் சோஷியல் மீடியாஸ் அண்ட் டூ ஃபாலோ ஹிம் ஆன் சோஷியல் மீடியா. பிரமோத் கிருஷ்ணா .a. ஸோ இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், எல்லாத்துலேயும் கொடுத்துட்றேன். இன்னும் நிறைய வீடியோ சொல்லுங்க, சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்.